friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மன மனக்குற மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, இன்றைக்கி 1 கிலோ சீலா மீன் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நமக்கு சின்ன சீலை தான் கிடச்சிருக்கு. நம்ம பாதி குழம்புக்கும் பாதி பொறிக்கிறதுக்கும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான மீன் எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தடவி வைக்கிற மசாலா என்னெல்லாம்னு நம்ம பார்த்துடலாம். மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், சீரக பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, எண்ணெயிலேயே தான் அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு மீன்லேயும் நல்லா மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் ஈவனாக ஊறி நல்ல மீன் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீன்லேயும் தடவிக்கோங்க. இப்போ எல்லா மீனையும் நல்ல மசாலா தடவி வச்சாச்சு, அதை நல்லா ஊறிகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம மஞ்சட்டியில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அது இப்போ வறுக்க வேண்டியது என்னெல்லாம் பார்த்துடலாம். இப்போ மஞ்சட்டி நல்லா காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு மிளகா வத்தலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வறுத்து அரிச்சு தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம். 4 சாதா வத்தலும் 2 காஷ்மீரி வத்தலும் போட்டிருக்கேன் கொஞ்சம் கலருக்காண்டி. உங்கள்கிட்ட காஷ்மீரி வத்தல் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம், சாதா வத்தலே போட்டுக்கோங்க. மல்லி 3 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுபட்டால் போதும். இப்போ அதே சட்டியில் பூண்டு போட்டு வறுக்க போகிறோம். பூண்டு நல்லா வதங்கணும். பாதி பூண்டு குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயமும் அப்படி தான் பாதி இதில் போட்டுட்டு பாதி குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதங்கணும், இந்த கண்ணாடி மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தவுடனே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதனால் அதே சட்டியில் 1/2 முறி தேங்காவை போட்டு நல்லா வறுக்கணும். தேங்காவும் அப்படி தான் ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே சட்டியில் மிளகு சீரகமும் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். அது லைட்டாக பொறிஞ்ச உடனே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது 1 தக்காளியை 4 கட் பண்ணி போட்டு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதையும் 1 பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்ச பொருள்லாம் நல்லா ஆறணும். ஆறிய பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகா வத்தல், மல்லி, மிளகு, சீரகம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு 1 சுற்றி சுற்றிக்கலாம். இப்படி 1-2 அரைச்ச பிறகு தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மையாக அரைச்சிடணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ 1 லெமன் சைஸ் புளி சொல்லியிருக்கோம்ல, அதை புளி எடுத்து கொஞ்சம் டைட்டாக பால் மாதிரி உருட்டினா இந்த சைஸில் இருக்கும். அதை நல்லா இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 1 சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே 4 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயத்தை நீள் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன் நிறமாக ஆகணும் சின்ன வெங்காயம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. இப்போ பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா வந்து 2 கீரி போட்டிருக்கேன். பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடணும். 1 தக்காளியை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும்.
அதுக்கப்புறம் புளி கரைசலை நம்ம ஊற்றிடணும். புளி வந்து நல்லா தக தகன்னு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போடணும். மசாலாலாம் போட்ட பிறகு நல்லா கிண்டணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்குல்ல குழம்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் உப்பு போடணும். இப்போ குழம்புல உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும். அப்படி கொதிக்கும் போது தான் நம்ம மீன் போடணும். ஒரு ஒரு மீனையாக அங்கங்கே தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ மீன் துண்டுகளை உள்ளே போட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீனை வேக விட்டுணும். கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னே மீன் பாதி வெந்திருக்கும். மீன் இப்போ லேசாக திருப்பி போடணும். இப்போ அந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ குழம்பு நல்லா தலந்தலன்னு குதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பச்சை கருவேப்பிலையை ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த மஞ்சட்டியில் வச்ச மீன் குழம்பு அப்படி வீடே மணக்குங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணப்பறம் இன்னும் கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம மீன் பொரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பொரித்தா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு மீன் துண்டுகளாக உள்ளே போட்டு பொரிச்செடுக்கணும். ஒரு சைடு வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கணும் ஒவ்வொரு மீனையாக. ரெண்டு பக்கமும் மீன் நல்லா வெந்து மொறு மொறுன்னு இருக்கு பாருங்கள். நம்ம சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நல்ல கார சார மீன் குழம்பும் சுவையான மொறு மொறுன்னு மீன் வறுவலும் தயார். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் மஞ்சள் மீன் குழம்பும் நல்ல தேங்காய் நிலை மீன் வறுவலும் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.